கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? யாருங்க கிச்சனில் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். நீங்கள் ரொம்ப விதவிதமாக கேட்குறீங்க, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் அங்கே வந்தோம். பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அழகான கிச்சனில் நான் நின்றுட்டுருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவர் நல்ல ஆகாரங்களை நமக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய அப்பத்தையும் உங்களுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:31 நான் வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, உடுத்தி கொள்வதற்கு இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? நல்ல சாப்பாடு இல்லைன்னு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்முடைய தேசத்தில் நிறைய பேருக்கு ஆகாரம் கூட இல்லை. ஆனால் நமக்கு இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேங்க்ஸ் சொல்லி, நன்றி சொல்லி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எண்ணத்தை உண்போம். இன்றைக்கி நிறைய பேர் சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப பேர் யோசிப்பாங்க. இன்றைக்கி கறி கிடைக்குமா, நாளைக்கு கறி கிடைக்குமா, அல்லது வேற ஏதாவது விதவிதமாக கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க, அப்பமும் தண்ணீரும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். நம்ம கொடுக்கறதில் சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக வாழ்வது தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினால எண்ணத்தை உண்போம் என்று சொல்லி சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை சந்தோஷமாக ஆசீர்வதி சாப்பிடுங்க. அடுத்தது எண்ணத்தை குடிப்போம். குடிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படக்கூடாது. இருக்கிறத நம்ம சந்தோஷமாக அதை குடித்து சந்தோஷமாக இருக்கணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிரசங்கில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் குடித்து புசித்து திருப்தியாக இருப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று வாசிக்கிறோம். நாம் குடித்து திருப்தியாக இருப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆகையினால நாம் இருக்கிறதுல சந்தோஷமாக வாழணும். அதை நம்ம முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிச்சனில் சமைக்கும் போதெல்லாம் நீங்கள் கை வச்சு ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே குறையில்லாத ஒரு நிறைவை தாங்க, நீங்கள் இதை பிளஸ் பண்ணுங்க, எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆகாரத்தை தாங்க, நல்ல உணவை தாங்க, நல்ல மேன்மை தாங்க, எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால நீங்கள் புசித்து குடித்து சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆடைக்காக, ட்ரெஸ்ஸுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடாதான். பிரியமானவர்களே, நம்ம கொடுக்குற ட்ரெஸ்ஸில் சந்தோஷமாக வாழணும். என்ன கொடுக்குறாரோ அதை சந்தோஷமாக போட்டுங்க, அதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். இன்றைக்கி நிறைய வீட்டில் கவலை, நாளைக்கு என்ன குழம்பு செய்யுது, நாளைக்கு என்ன சாப்பாடு செய்கிறது, நாளானிக்கு என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இதே யோசனையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் அன்னைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பார். ஆகையினால இருக்கிறதுல சந்தோஷப்பட்டு அதில் திருப்தியாக இருங்க, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தரவங்களை கனப்படுத்துவார். சரிங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுவார். உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் உங்கள் கவலை வச்சிருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அன்றுபுறே அவர்கள் மாப்பி செய்கிற தொட்டிகளும் எண்ணெய் குடங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் எங்கள் வீட்டில் ஆகார பஞ்சம் இருக்கிறது, ஆகாரத்தில் நாங்கள் குறைபட்டு இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு ஆகாரம் சமைக்க முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. அன்றுபுறே அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து, அன்றுபுறே அவருடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆண்டவரை கனப்படுத்துங்க. உங்களுடைய நாம மையப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஸ்திரப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்துங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய நாம மையப்படட்டும். ஆண்டவரே அவருடைய காரியங்கள், ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, அவங்க வீட்டுக்குள்ள அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டு, இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி தாரும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபீசு தொட்டிகள், எண்ணெய் குடங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துங்க. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க, வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா கன மகிமைக்கே செலுத்தி இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிப்பார்.
பயப்படாதீங்க, என்ன சாப்பிடணும்னு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. Thank you.